டோக்கியோ வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கோவிட் 19 கொரோனா வந்து உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இந்த சமயம் எல்லாரும் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் சேஃபாக இருக்கீங்கிறத நம்புகிறேன். இங்கே நாங்களும் இந்தியாவில் வந்து ரொம்ப சேஃபாக வீட்டில் தான் இருக்கோம். ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து உங்களுடைய, அதாவது அந்த நம்ம தமிழ் சங்கம் நடத்திய ஏப்ரல் 14th, அதாவது வந்து தமிழ் புத்தாண்டு ஃபங்க்ஷனில் வந்து நானும் வந்து கலந்துக்கிட்டேன். உங்களெல்லாம் வந்து மீட் பண்ணேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் நடக்காதது வந்து நல்லதுக்கு தான், ஏன்னா வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சமயத்தில். நாங்களும் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். இது நல்ல டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக நல்லா. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஒர்க் அப்படி இருக்குது, டெய்லி பயங்கர ஹெவி ஒர்க்கிங் உங்களுக்கு வந்து அந்த உங்களோட ஜாப் ரிக்குவயர்மெண்ட் அப்படி. ஸோ திஸ் இஸ் அ குட் அண்ட் ரைட் டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூர் ஃபேமிலி. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஒரு இந்த நாட்களில், கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிடும். ஆனால் சரியான பிறகு கூட வந்து ஐயோ சே மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ஸோ குறிஞ்சி சார், ஹரி சார், எப்படி இருக்கீங்க? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் எவ்ரிபடி ஹாப்பி நியூ இயர், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, எங்கேயும் வெளில சுற்றாதீங்க.